ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பிஎல்எஸ் சூப்பர் பஜார். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஸ்பெஷலாக இருக்க போகுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய ஒய்ஃபும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக மட்டும் இல்லை, கலகலன்னு இன்றைக்கி வீடியோ இருக்க போகுது. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் லலிதா. இப்போதும் நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜாரில் ஒரு பிராண்டடான ஒரு இன்னோவேட்டிவான ஒரு காம்போ ஆஃபரோடு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். அதே மாதிரி இன்றைக்கும் நம்ம ஒரு பிராண்டடான இன்னோவேட்டிவான, அதாவது ஒரு நான்ஸ்டிக் குக்வேர் செட் காம்போ தானே பார்க்க போகிறோம். குக்வேர் செட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆனால் இது வந்து நான்ஸ்டிக் குக்வேர் கிடையாது. நான்ஸ்டிக் குக்வேர் இல்லைன்னா அப்போ ஹார்ட் அனடைஸ்டா? இது ஹார்ட் அனடைஸும் கிடையாது. நான்ஸ்டிக்கும் இல்லைங்கிறீங்க, ஹார்ட் அனடைஸ்டும் இல்லைங்கிறீங்க, அப்போ வேறு என்ன தாங்க இது? இதுதான் ஒரு ஸ்பெஷல். இது பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்ந்த ஒரு கலவை. இது வந்து ஹார்ட் அனலைஸ்லேயே ஒரு நான்ஸ்டிக் லேயர் போட்டு ஒரு புதுசாக இன்னோவேட்டிவான ஒரு ப்ராடக்ட் இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்ம ப்ரெஸ்டீஜ் ப்ராண்டில், நம்ம ப்ரெஸ்டீஜ் ப்ராண்டில் இப்போ சூப்பராக டியூரோசோன் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட் அனலைஸ்லேயே பார்த்தோன்னா ஒரு 6 லேயர் கோட்டிங் போட்டிருக்காங்க. அதாவது ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, 6 லேயர் இதில் கோட்டிங் பண்ணியிருக்காங்க. 6 லேயர் கோட்டிங்கா? 3 லேயர் 5 லேயர் தான் கேள்விப்பட்டிருக்கோம், அதனால 6 லேயர் கோட்டிங். இது வந்து ப்ரெஸ்டீஜில் வந்து இப்போ வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க 6 லேயர் கோட்டிங். இந்தியாவிலே ஃபஸ்ட்டு டைம் வந்து 6 லேயர் கோட்டிங் உள்ள ஒரே ப்ராடக்ட் வந்து இந்த நம்ம ப்ரெஸ்டீஜோட டியூரோஸ்டோன் தான். அதுவும் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால் இது வந்து ஹார்ட் அனலைஸில் போட்டிருக்கு. நம்ம இது வரைக்கும் பார்த்தோன்னா நம்ம 5 லேயர் வரைக்கும் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நீங்கள் சொன்ன மாதிரி 3 லேயர் 5 லேயர் தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் 6 லேயர் வந்து ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா பார்த்தோன்னா நம்ம ப்ரெஸ்டீஜ் ப்ராண்டில் டியூரோஸ்டோனில் தான் நம்ம லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அதுவும் ஹார்ட் அனலைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. செம்மையான ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்டாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. எல்லாம் சரிப்பா, ஹார்ட் அனலைஸில் நான்ஸ்டிக் கோட்டிங்னு சொல்கிறீங்க, இதனால் நமக்கு என்னப்பா எக்கச்சக்க பெனிஃபிட் இருக்குது? அதனால் நமக்கு எக்கச்சக்க பெனிஃபிட் இருக்குது. முக்கியமாக பார்த்தோன்னா இது வந்து ஒரு குக்கிங்க்கு வந்து சேஃபான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். மெயினாக அதுதான் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம பொதுவாக பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு நான்ஸ்டிக் குக்வேரை யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அதில் என்ன நம்ம ட்ராபேக்னா அடிக்கடி நம்ம மாற்றிக்கிட்டே இருப்போம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. நான்ஸ்டிக்கை நம்ம யூஸ் பண்ணலாமா வேண்டாமா, உடம்புக்கு நல்லதா கெடுதலா அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சிலாம் இருக்குது இல்லையா. ஸோ இதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இந்த ப்ராடக்ட் வந்து. இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம நான்ஸ்டிக் ஏன் நம்மளுக்கு வந்து அடிக்கடி போகுது அப்படின்னு பார்த்தோம்னா அலுமினியத்தோட தன்மை என்னென்னா ஹீட் பண்ணும்போது நிறைய போர்ஸ் இருக்கும். அது நம்ம ஹீட் பண்ணும்போது என்னாகனா அது எக்ஸ்பேண்ட் ஆகும். அது எக்ஸ்பேண்ட் ஆகும்போது பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு மேலே வந்து நான்ஸ்டிக் லேயர் கோட்டிங் இது மாதிரி கோட்டிங் பண்ணியிருப்பாங்க. அந்த கோட்டிங்கும் சேர்ந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அது மாதிரி அடிக்கடி எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால பார்த்தோம் அப்படின்னா அது சீக்கிரமே வந்து அது பீல் ஆகிடும். அந்த கோட்டிங் வந்து சீக்கிரமே போயிடும் வந்துட்டு. ஓகேவா? அதனால தான் நமக்கு வந்து அடிக்கடி நான்ஸ்டிக் மாத்திக்கிற மாதிரி வருது. ஆமா, அதனால தான் நம்ம அடிக்கடி அந்த நான்ஸ்டிக் குக்கர் வந்து மாத்திட்டே இருக்கும். நான்ஸ்டிக் தோசைவாலாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம மாத்திட்டே இருக்கிற காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இது வந்து ஹீட்டில் வந்து அப்படியே அந்த அலுமினியம் வந்து அப்படியே விரியும். இந்த விரிஞ்சு கொடுக்கும்போது அந்த மேலே இருக்கிற லேயரும் பார்த்தோன்னா அதுவும் சேர்ந்து விரிய ஆரம்பிக்கும். கொஞ்ச நாள் ஆக ஆக அது லேயர் இப்போ 3 லேயர்னால் சீக்கிரமே விரிஞ்சிடும். ஒரு 5 லேயர் போட்டால் கொஞ்சம் லைஃப் ஜாஸ்தி வரும். ஸோ அதுதானே தவிர்த்து ஆனால் ஒரு கொஞ்சம் நாளில் பார்த்தோன்னா அது சீக்கிரமே அது போயிடும் உங்களுக்கு. ஸோ அதுக்கோசரம் தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஹார்ட் அனடைஸில் இந்த கோட்டிங் போட்டிருக்காங்க. ரெண்டால் இந்த ஹார்ட் அனலைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம அலுமினியம் இருக்குது இல்லையா, அலுமினியத்தை வந்து கெட்டிப்படுத்துவாங்க. அதோ ஒரு எலக்ட்ரோ கெமிக்கல் ப்ராசஸ் மூலிமா வந்து அதை கெட்டிப்படுத்துவாங்க. அதை கெட்டிப்படுத்தும் போது அதில் உள்ள போர்ஸ் எல்லாம் வந்து என்னாகணும், சீல் ஆகும். வந்து ஒரு கெமிக்கல் இது மாதிரி பண்ணி அதை ஒரு ஹார்ட் அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் சீல் ஆகும்போது அது வந்து ஒரு ஹார்ட் அனலைஸ் ப்ராடக்ட் வந்து ஒரு குக்கிங்க்கு சேஃபான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறது. அது குக்கராகட்டும் நான்ஸ்டிக் எதுவாக இருந்தால் அது ஒரு குக்கிங்க்கு வந்து ஒரு சேஃபான ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சேஃபான ஒரு ப்ராடக்டில் நம்மளுக்கு வந்து ஒரு நான்ஸ்டிக் லேயர் போடும்போது என்ன ஆகும்னா பீல் ஆகாது உங்களுக்கு. அதுவும் ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, லேஸ் நம்பர் 6 லேயர் கோட்டிங் போட்டிருக்காங்க. ஸோ 6 லேயர் போடும்போது என்ன ஆகுனா நம்மளுக்கு வந்து அந்த பீல் ஆகாது, லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு வரும் உங்களுக்கு. அதான் இதோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. ஒரு குக்கிங்க்கு வந்து சேஃபான ப்ராடக்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா அது ஆயில் ஃப்ரீயாக நம்ம யூஸ் பண்ண முடியும், எண்ணெய் கம்மியாக வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி நம்ம பெனிஃபிட்ஸ் அது அப்படியே நம்ம சொல்லிகிட்டே போகலாம். எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு இருக்கு உங்களுக்கு. இதெல்லாம் சரிங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. இதுக்கு மரக்கரண்டி யூஸ் பண்ணலாமா இல்லை ஸ்டீல் கரண்டி வச்சு யூஸ் பண்ணலாமா? இல்லை ஸ்டீல் கரண்டியை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் தான் முதலே சொன்னேன் இது வந்து ஹார்ட் அனலைஸில் 6 லேயர் கோட்டிங் போட்டிருக்காங்க. அதனால் ஸ்டீல் கரண்டி வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று தான் செய்யப்படாது. என்ன அப்படின்னா மெட்டல் ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு தேய்ன்னு தேய்க்கக்கூடாது. அதாவது என்ன, இரும்பு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கக்கூடாது. ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கக்கூடாதுங்க, நைலான் மட்டும்தான் வச்சு தேய்க்கணும். அந்த ஸ்பாஞ்ச் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பாஞ்ச் டைப்ல அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சு நம்ம அதெல்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மெட்டல் ஸ்க்ரப்பர் வச்சுதான் நம்ம இதுல தேய்க்க கூடாது. இதெல்லாம் ஓகேங்க. இதுக்கு வாரண்டியை பத்தி நீங்க ஒண்ணுமே சொல்லலையே. நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம வாரண்டி இல்லாத எந்த ஒரு பொருளும் விற்கிறது கிடையாது. அதுவும் நம்ம விற்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராண்டடான ஐட்டம் தான்.
அதுவும் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கறது பார்த்தா இது ஒரு ப்ரெஸ்டீஜோட பிராண்டட் தான். அதனால் கண்டிப்பாக வாரண்ட்டி இருக்குது. இதுக்கு பார்த்தோம்னா 2 இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது. நார்மலாக நான்ஸ்டிக்லாம் ஆமாம் நார்மலாக நான்ஸ்டிக்லாம் 1 இயர் தான் வாரண்ட்டி கொடுப்பாங்க. ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது. ஸோ கஸ்டமர் இந்தியாவில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி அவங்களோட சர்வீஸ் சென்டர் த்ரூ அவுட் இந்தியா ஆல் ஓவர் இந்தியா வந்து ப்ரெஸ்டீஜுக்கு வந்து சர்வீஸ் சென்டர் இருக்குது. அவங்க நியரஸ்ட் சர்வீஸ் பாயிண்ட்டில் எடுத்துகிட்டு போய் அவங்க வந்து சர்வீஸ் பண்ணிக்க முடியும். ரைட்டா? அதான் இதோட நம்மளோட பிஎல்எஸோட சிறப்பு என்ன அப்படின்னா பிராண்டட் ஐட்டம் தான் விற்கிறதுனால சர்வீஸ்க்கு வந்து அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கரெக்ட் தாங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்டு. நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜாரை பொறுத்த வரைக்கும் பிராண்டட் ஐட்டத்தில் தான் நம்ம விற்கிறோம். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா நீங்கள் எங்களுக்கு அனுப்புங்க, நாங்கள் அதை சரி பண்ணி திருப்பி அனுப்புகிறோம் அப்படிங்கிறதே இல்லை. நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊர்லேயே உள்ள சர்வீஸ் சென்டரில் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு சர்வீஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு தாங்க பிராண்டட் ஐட்டத்தில் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். விற்கிறது பிராண்டட் ஐட்டம் விற்கிற காரணமே அதுதான். ஸோ கஸ்டமருக்கு வந்து எந்த ஒரு சங்கடமும் இருக்கு. ஒரு ஆஃப்டர் சேல்ஸ் நம்ம பொருளை வாங்கினதுக்கு அப்புறமும் வந்துட்டு சங்கடப்படக்கூடாது. நாளைக்கு ஏன்னா கம்ப்ளைண்ட் வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. வந்ததுனால அவங்க அங்கேயே அவங்க நியரஸ்ட் பாயிண்ட்லேயே அவங்க எடுத்துகிட்டு போய் சரி பண்ண முடிஞ்ச ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்கணும்னு இருக்காது. நம்ம எப்போதுமே பிராண்டட் ஐட்டத்தை நம்ம விற்கிறது மெயின் காரணமே அதுதான் நம்மளுக்கு வந்துட்டு. ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ இதுக்குன்னு ஒரு காம்போ ஆஃபர் நம்ம போட்டிருக்கோம்ல, அது என்ன மாதிரியான காம்போ ஆஃபர் கொஞ்சம் சொல்றீங்களா? கண்டிப்பா, நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் பொறுத்தவரைக்கும் எப்பவுமே நம்ம காம்போ ஆஃபர்ஸ் தான் போடுவோம். ஏன்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு காஸ்ட் வைஸ் எஃபெக்டிவா இருக்கணும்னு சொல்லி நம்ம காம்போ ஆஃபர்ஸ் தான் போடுவோம். இன்னைக்கு அதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு காம்போ பேக் தான் போட்டிருக்கோம். இன்னைக்கு ஒரு ரெண்டு வகையான காம்போ பார்க்குறோம். அதாவது சோஷியல் நம்ம வந்து ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஒரு காம்போ ஆஃபர், ஒரு பெரிய ஃபேமிலிக்கு ஒரு காம்போ ஆஃபர், அதுதான் பார்க்கணும். ஸோ எல்லாமே இதே மெட்டீரியல்லே. இப்போ நம்ம பேசி பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தோசை தவா பற்றி தான் பார்த்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே அதே ஹார்டு நைஸ் நான் 6 லேயர் கோட்டிங்லேயே நான் ஸ்டிக் லேயர் கோட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு கடாய், ஒரு சூப்பரான ஒரு கடாய் இருக்குது. கூட வந்து ஒரு ஃப்ரை பேன், ஒரு கடாய், ஒரு ஃப்ரை பேனு ப்ளஸ் தோசை தவா, இது மூணும் வந்து ஒரு சூப்பரான ஒரு காம்போ பேக்காக நம்ம கொடுக்குறோம். நம்ம இன்னொரு காம்போ பேக்காக இப்போ கொடுக்குறோம். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கேஸ் ஸ்டவ் இண்டக்ஷன் ரெண்டுத்துலேயுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கேஸ் ஸ்டவ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், இண்டக்ஷன் ஸ்டவ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃப்ளாட் பாட்டம் ஃப்ளாட் சர்ஃபேஸ் வந்துட்டு கேஸ் ஸ்டவ் இண்டக்ஷன் எடுத்துமே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லாத்துக்குமே அந்த 2 இயர்ஸ் வாரண்டி இருக்குது நம்மளுக்கு. எல்லாத்துக்குமே அந்த ப்ரெஸ்டீஜ் பிராண்ட் எல்லாமே நம்ம கொடுக்குற எல்லா இடத்துக்குமே அந்த வாரண்டினா அது காமனாக. இது தோசை தவாவுக்கு ஒன்று, இதுக்கு ஒன்று கிடையாது, எல்லாத்துக்குமே 2 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. நான் முதலே சொன்னேன் இல்லையா, நம்ம அந்த கோட்டிங்கை பற்றி சொன்னேன் இல்லையா, இது வந்து பிஎஃப்ஓஏ கோட்டிங் ப்ளஸ் அப்படின்னு கோட்டிங் சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா நம்ம வந்து கெமிக்கல் ஃப்ரீ கோட்டிங்னு அர்த்தம் வந்துட்டு. சரிங்களா? முதலே அது வந்து குக்கிங்க்கு வந்து ரொம்ப ரொம்ப சேஃப் அப்படின்றது அதுக்கு தான் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஆயில் ஃப்ரீயாக கொஞ்சமான ஆயிலே வச்சு இது பார்த்தீங்கன்னா முறுமுறுமுறும் தோசை சூப்பராக அந்த ஹோட்டல் இதில் வந்து ஸ்டைலில் நம்ம வந்து தோசை சூப்பராக அவங்க பண்ணிக்க முடியும் உங்களுக்கு. ஸோ இதிலே நம்ம வந்து பொரியல் இதெல்லாம் ஃப்ரை இதெல்லாம் பண்ணும்போது ஆயில் கம்மியாக விட்டு கொஞ்சமான ஆயில் வச்சே நம்ம வந்து ஏன்னா இப்போ ஆயில் ஜாஸ்தி சாப்பிடக்கூடாது டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுறதுக்காகவே ஸோ இது மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மெட்டீரியல் இது ப்ரெஸ்டீஜில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம வந்து சூப்பராக நம்ம பண்ணிக்கலாம். ஸோ மொலேசனாக மெட்டல் ஸ்பூன் ஃப்ரெண்ட்லி வந்துட்டு மெட்டல் ஸ்பூன் வச்சு சூப்பராக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கடாய் வந்துட்டு இதோட சைஸு, இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 24 சென்டிமீட்டர். சைஸ் பார்த்தீங்கன்னா 24 சென்டிமீட்டர், கடாய்க்கும் வந்து 24 சென்டிமீட்டர் தான், 24 சென்டிமீட்டர் தான். இதோட லிட்டும் இதுக்கு மேட்ச். ஆமாம், இது ஃப்ரை பேனுக்கு வந்து லிட்டு வராது. நம்ம ஃப்ரை பேனுக்கு வந்து லிட்டு வராது, கடாய்க்கு மட்டும்தான் லிட்டு கொடுப்போம். அது கம்பெனியில் கொடுக்குறாங்க. ஸோ அந்த அந்த லிட்டு நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெட்டு வந்து ரெண்டுத்துக்குமே லிட்டு வந்து ரெண்டுத்துக்குமே சூட் ஆகும். ஸோ அவங்க எதுக்கு வேணாலும் இன்டர்சேஞ்ச் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த கோம்போவாக வாங்கினா இதுதான் ப்ளஸ். தனித்தனியாக வாங்கினாங்கன்னு வச்சிங்களேன், கடாய்க்கு மட்டும் தான் லிட்டு இருக்கும். ஸோ இதுக்கு வர இது தனியாக வாங்குறது லிட்டு இருக்காது. ஸோ நம்ம கோம்போவாக கொடுக்கும்போது அவங்க ரெண்டு லிட்டு மாற்றி மாற்றி இன்டர்சேஞ்ச் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிக்க முடியும். நமக்கு இவன் தோசை எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க சிங்கிள் சைடில் வேக வச்சு பண்ணும் அப்படின்னா கூட இந்த லிட்டு அவங்க வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி அந்த ஸோ அந்த இது மாதிரி ஒரு சிங்கிள் இதுலேயே பண்ணால் கூட அது மாதிரி வச்சு லிட் வச்சு அவங்க பண்ணி வச்சுக்கலாம் வந்துட்டு, சூப்பராக அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், கெப்பாசிட்டி இது எவ்வளவு, இது எவ்வளவுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஆமாம், இது கடாய் பார்த்தா 2.5 லிட்டர்ஸ், 2.5 லிட்டர் வந்துட்டு, இது பார்த்தா 1.8 லிட்டர்ஸ். ஸோ இதோட கெப்பாசிட்டி பார்த்தா 1.8 லிட்டர்ஸ் வரும். ஓகேவா? ஸோ அது கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஃபினிஷிங்கே பார்த்தா ரொம்ப அட்டகாசமாக கொடுத்துருப்பாங்க. இந்த கிளாஸ் லிட்டோட ஃபினிஷிங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கு பாருங்களேன், நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்களேன், நல்லா அழகாக இருக்குது. அதே மாதிரி நான்ஸ்டிக் அந்த அதாவது இண்டக்ஷன் பேஸ்டு அடியில் நல்லா ஃப்ளாட்டாக வந்திருக்கிறதுனால அந்த ஹீட் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும்.
சூப்பரா இருக்கு. அதே மாதிரி இந்த கிளாஸ் வந்து நல்லா பிளாட்டா இருக்கு. அதாவது என்னன்னா பாதி கிளாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி கொஞ்சம் இதுவா இருக்கும், ஒரு கர்வ் ஷேப்ல கொடுத்திருப்பாங்க. இது வந்து பிளாட்டா வந்து ரிச்சா இருக்கு. அந்த மூடியும் அந்த மூடியோட கைப்பிடி அந்த கைப்பிடியும் ரொம்ப ரிச்சா கொடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா ரிச்சா இருக்கு. என்ன விஷயம் சிறப்பு அப்படின்னு ஹீட் வந்து இப்போ நார்மலா கைப்பிடல வந்து சூடு இருக்கும், நம்ம ஏதாவது துணியோ இதை வச்சே குடிப்போம், இதுல அது இருக்காது. இது வந்து அந்த அளவுக்கு கூல் ஹீட் இருக்காது, கூலா இருக்கும். அதனாலதான் இது வந்து கூல் ஹேண்டில் அப்படின்னு சொல்றது. உள்ள வந்து வேக்கம் இருக்கும், இதுவும் அதே மாதிரி தான். இதுக்கும் கூல் ஹேண்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வெறும் 3700 அது மட்டும் கிடையாது, ஃப்ரீ ஷிப்பிங். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங், தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது. நம்ம இந்தியா ஃபுல்லாக ஷிப் பண்ணுறோம், ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங். இன்னொரு ஸ்பெஷல் நம்ம பிஎல்எஸ் என்ன அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. சூப்பர். கேஷ் பொருளை கையில் வாங்கிட்டு கூட பணம் கொடுக்கலாம், அந்த ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக இருக்குது. இந்தியா ஃபுல்லாக த்ரூ அவுட் இந்தியா அந்த கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டிஸ் நம்ம வந்து அவைலபிள் கொடுக்குறோம். பிஎல்எஸ் சூப்பர் பஜாரில் மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம், இந்தியா ஃபுல்லாக கேஷ் ஆன் டெலிவரி. ஆமாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து நம்ம செகண்ட் கோம்போ. இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 3-4 பேருக்குள்ள ஃபேமிலிக்கு இது கரெக்டாக இருக்கக்கூடிய கோம்போ வந்துட்டு. அடுத்தது பார்த்தோம்னா கொஞ்சம் பெரிய ஃபேமிலிக்கு, கொஞ்சம் ஃபேமிலி வந்து கொஞ்சம் பெரிய ஃபேமிலிக்காக நம்ம கொடுக்கறதுக்காக வந்துட்டு. ஸோ இது என்ன அப்படின்னா இதுலேயும் அதே மாதிரி தான். இதில் ஒரு இந்த கோம்போவில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கடாயும் ஃப்ரை பேனோட சைஸ் மட்டும்தான் மாறும். இந்த கடாயும் இந்த ஃப்ரை பேனோட சைஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். இதுதான் பெருசு. ஆனால் தோசை தவா ரெண்டுத்துக்குமே காமன், ஒரே சைஸ் தான். ஸோ தோசை தவா வந்து ஒரே சைஸ். இது பார்த்தீங்கன்னா 250 mm 25 cm. ஸோ இது வந்து ரெண்டுத்துக்குமே காமனாக நம்ம ஒரே சைஸ் தான் தோசை தவா கொடுக்குறோம். ஃப்ரை பேன் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 2.6 liters, இதோட கெப்பாசிட்டி வந்து 2.6 liters. இந்த டயா பார்த்தோம் அப்படின்னா 28 cm வரும். இதோட டயா வந்து 28 cm வரும். இந்த கடாயோட இது பார்த்தோன்னா 3.8 liters. இது வந்து 3.8 liters, கிட்டத்தட்ட 3.25 liters. ஆமாம் ஆமாம் ஆமாம், கிட்ட 4 liter கிட்ட வரும். ஆனால் இதோட டயா பார்த்தோம் அப்படின்னா இதுவும் 28 cm தான். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டால் நம்ம ரெண்டுமே ஒரே சைஸை நம்ம ஏன் போடுறோம் அப்படின்னா இந்த முதலே சொன்னாமல் இந்த லிட்டு வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஃப்ரை பேனுக்கு எப்போது லிட்டு வராது. ஸோ நம்ம கடாயோட லிட்டை தூக்கி அதிலே வச்சுக்கலாம். அதாவது 1128 rupees வந்துருது. மாசம் மாசம் சிலிண்டர் வாங்க வேண்டியிருக்கு. இண்டக்ஷன்ல வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கேஸ் செலவு மிச்சம். கண்டிப்பா கேஸ் மிச்சம் பண்ணிக்கலாம். நம்ம சீக்கிரம் சமைச்சுக்கலாம், எல்லாம் இதுல குழம்பு வச்சுக்கலாம், ஃப்ரை பண்ணிக்கலாம், தோசை ஊத்திக்கலாம், எல்லாமே இது வாங்கிட்டாலே ஆல்மோஸ்ட் எல்லா குக்கிங்கும் நம்ம வந்து இதுலயே பண்ணிட முடியும். அந்த அளவுக்கு வந்து கேஸ் எனர்ஜி வந்து அவங்க சேவ் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு. ஆமா, இப்ப தோசை வாக்கறதுக்கே அட்டகாசமா இருக்கும். ஆமா, சோ இதுவும் நம்ம இப்போ ஒரு சூப்பரான ஒரு பிரைஸ் தான் கொடுக்கறோம் நம்ம. ஆமா, சோ இதோட ஆக்சுவல் காஸ்ட், இந்த மூணுத்தோட ஆக்சுவல் காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 6,250 rupees வருது. 6,250 வருது. ஆனா இப்போ நம்ம பிஎல்எஸ்ல ஒரு ஸ்பெஷல் பிரைஸா பார்த்தோம்னா வெறும் 4,500 rupees கொடுக்குறோம். 4,500. ஆமா, வெறும் 4,500 இது மூணும் கொடுக்குறோம். இதுக்கும் அதே மாதிரி ஃப்ரீ ஷிப்பிங், ஃப்ரீ ஷிப்பிங், கேஷ் ஆன் டெலிவரி. இந்தியா ஃபுல்லாக ஷிப்பிங் இருக்குது, கேஷ் ஆன் டெலிவரி இந்தியா ஃபுல்லாக இருக்குது. ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறோம். நம்ம தமிழ்நாடு கஸ்டமர்களும் ஸ்பெஷலாக நம்ம எப்போதுமே ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக்ஸாக இருக்குது. ஏன்னா இதெல்லாமே ஏற்கனவே நம்ம கடையில் வந்து பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் பார்த்தோன்னே நிறைய சேல்ஸ் ஆக ஆரம்பிச்சதுனால இது வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கிற ஒரு ப்ராடக்ட்னால ஸ்டாக்ஸ் ரொம்ப லிமிட்டடாக இருக்கிறதுனால கஸ்டமர்ஸ் வந்து சீக்கிரமே ஆர்டர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சூப்பரான ஆஃபருங்க, சீக்கிரமே தீர்ந்து போயிடும். அப்படியே கொஞ்சம்
எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுங்கிறதையும் கொஞ்சம் சொல்லிடுங்களேன். ஸோ இது எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்லைன் மூலமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கான லிங்க் நம்ம கொடுத்துருப்போம். அது கோம்போ 1 கோம்போ 2 ரெண்டுத்துக்கான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதில் மூலமாக நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா மொபைல் ஆப் இருக்குது, நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் நம்ம பிஎல்எஸ் ஷாப்பி அப்படின்னு சொல்கிற மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அது மூலமாகவும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ ஆன்லைன் மூலமாக எனக்கு பர்ச்சேஸ் பண்ண தெரியாது அப்படின்ற கஸ்டமர்ஸ் கவலைப்பட வேண்டிய அவசியம். நம்ம வீடியோலேயே பார்த்தீங்கன்னா டூ ஆர்டர் கால் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் வந்து இருக்கும், அந்த நம்பர் கால் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் பேர் அட்ரஸ் எல்லாமே சொல்லி ஃபோன் நம்பர் பின்கோட் எல்லாமே கொடுத்து எந்த கோம்போ வேணும் அப்படின்ற நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஆர்டர் எடுத்து நாங்கள் டிஸ்பேச் பண்ணுவோம். ஒரு சில கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா நேரில் வந்து இதை பார்த்து பொருளை பார்த்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி வாங்கணும்னு நினைப்பாங்க. ஆமாம், ஸோ ப்ராடக்ட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கணும்னு நினைக்கிற கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு வந்து நேரடியாக நம்ம கடையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கோயம்புத்தூர் சிவானந்தா காலனி சாய்பாபா கோயில் போர்ட்டில் புதுப்பாலம் பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ நம்ம பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே தான் நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் லொக்கேட்டாக இருக்குது. லேண்ட்மார்க் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஆஞ்சநேயர் சிலை இருக்கும், அது ஒரு லேண்ட்மார்க்காக வச்சிங்க. ஆஞ்சநேயர் சிலைக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் லொக்கேட்டாக இருக்குது. ஸோ நேரடியாக வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிற கஸ்டமர்ஸ் நேரடியாக நம்ம கடையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி போட்ட இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆஃபர் நல்லா இருந்தது, உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஆஃபரோட உங்களுக்கு மீண்டும் சந்திக்கிறேன். அடுத்து தான் டாடா, பை பை.